ஹலோ, நான் தான் உங்க கேம் எஃப் ஹீரோ. இன்னும் இருக்கோட அற்புதமான கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு மேட்ச் தான். வீடியோக்குள்ள போவோம். இது வந்து நேற்று நான் சொல்லியிருந்தேன், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நான் போடுறேன்னு. நான் காலையிலே எடுத்துட்டேன், பட் இப்போ தான் போடுறேன். இந்த சப்ஸ்கிரைபர் யாருன்னா ஹரிராம் பி. அவரோட ஐடி கொடுக்குறேன்னு பார்த்தா அதை டைப் பண்ணுமா நான் மறந்துட்டேன். அதனால அந்த வீடியோவில் உங்களுக்கு கீழே அப்லோட் பண்ணுறேன் என் ரெண்டு ஐடி, அதுக்கப்புறம் ஹரிராம் என் ஃப்ரெண்ட் ஐடி சப்ஸ்கிரைப் ஐடி. அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களோட நீங்கள் கேம் ப்ளே பண்ணலாம். அதையும் நாங்கள் எடுத்து போடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா பாதி கில் அறாம் பேசி தான் பண்ணியிருப்பாரு, முக்காசி அது 7 கில் அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. ஆனால் பூயா எடுத்ததோ என்னமோ நாங்கள் தான் சூப்பராக நடந்திருப்பாரு. இந்த ஒரு மேட்ச்சில் கூட நான் 4 பேருமே வந்து நான் காதாக இல்லை, அவங்க தான் நான் கைட்டே இருந்தேன். வேமா நம்மள்கிட்ட இன்னொரு ஒரு ஐடியா கொடுத்தாங்க, அறாம் பிஹேவியர் கொடுத்தாரு. ஷார்ட் கன் வச்சு எப்படி எப்படி அடிக்கலாம், எந்த ஷார்ட் கன் வந்து பவரு, M1040 இந்த மாதிரி சொன்னார். ஆனால் லாங் கன் வச்சு ஒரு நான் மேட்ச் ஆண்டேன், அதை ரெக்கார்ட் பண்ணேன், டெலிட் ஆகிடுச்சு. அது மாதிரி தெரியும், சூப்பரான மேட்ச். ஏன்னா ஸ்குவாடே வந்து அவர் லாங் கன் வச்சு நாக் பண்ணார். அவர் ஸ்குவாடு நாக் பண்ணுறது பெரிய இது. ஏன்னா க்ளோவால் போடுறாங்க, குண்டுத்தி போடுவாங்க, ஓடிக்கிட்டு கூட இருப்பாங்க. அதுவும் கார் 19 வச்சு தான் போட்டார். தெரிக்கா இருந்தோம் இந்த மாதிரி நம்ம டீம்ல ஒருத்தர் கூட நாக்கில், அந்த டீம்ல உள்ள ஒரே ஒரு ஆள் தான், மூணு பேருமே நாக்கில் இருக்காங்க. அந்த ஒரு ஆளையும் அறம் பிஜி தான் போடுவார். பாருங்க தேடிட்டே இருப்போம், கடைசியில் பார்த்தா ஒரு இடத்துல மாட்டுவான். அறாம் பிஜிட்ட மாட்டி செத்துருவான். அடுத்த மேட்ச் அதே மாதிரி, அடுத்து வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸோட விளாட்ற மாதிரி ஹரிராம் பிஜி, நாடு, சுசி, மெஸ்ஸி, விஸ்வா அப்படின்னு ஒன்று இருக்கும். அவர் இல்லை அப்படின்னா மேரசன் 1 2 3 4 A கேபிட்டல் ஏ. நாங்கள் இங்கே ஒரு மேட்ச் வந்து நாங்கள் நாளைக்கு காலையில் இல்லாட்டி நைட் அப்படியே சொல்கிறோம். இனிமேல் உங்களுக்கு வந்து இந்த 3 நிமிஷம் மேட்ச் இந்த மாதிரி ரேராக வரும். இந்த ரேங்க்டு மேட்ச் அது டிப்ஸ் அந்த மாதிரி இது இப்போ புதுசாக வந்து கிளாசிக் ஸ்குவாடு தயாரி வந்துருக்கு. நாங்கள் அவங்களுக்கு சில பேருக்கு வந்து தயாரியில் வந்து விருப்பம் இருக்கும். ஸோ அந்த தயாரி வந்து நாங்கள் ஹைடிங் பிளேசஸ் கண்டுபிடிச்சி வச்சுருப்போம், எல்லாம் பெருமுடாவில் கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. நாங்கள் கலையாறை கண்டுபிடிச்சிப்போம். இப்போ பாருங்க, ஒருத்தருக்கு முதுகுடி எவ்வளோ பாருங்க, நானாக போடுவேன் எப்படின்னா அங்கே நம்பி நான் தான் நான் இந்த இதில் நான் ரெண்டு கிலோ தான் பண்ணியிருப்பேன். அவர் 7 கிலோ பண்ணியிருப்பார். எல்லாருமே 2 கிலோ தான் பண்ணியிருப்பேன், இவர் முடியாது 7 கிலோ பண்ணியிருப்பார். அப்போ 2 2 4 6 6 நாங்கள் எல்லாருமே சேர்த்து ஆள் தான் பண்ணியிருப்போம். ஆனால் எல்லாத்தோடையும் சேர்த்து அவர் ஒரு இது கூட எடுத்துருப்பாருங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து MP40 ட்ரை பண்ணுங்க அப்படின்னாரு. MP40 வந்து எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் பிடிக்கும். நான் ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம ஃபேவரட் எப்பயுமே ஃபேமஸ் அந்த எக்ஸ்எம்8 தான். ஃபேமஸ் பிடிக்கும் நீங்க கேட்கலாம், ஃபேமஸ் தான் யூஸ் இல்லைடா எதுக்கு வச்சு ஆகுதான். ஆனால் ஃபேமஸ் வச்சு நீங்கள் விளாண்டு பாருங்க, அப்போ தான் அந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு புரியும். ஏன்னா ஃபேமஸ் வந்து ஸ்கோப் ஃபேமஸ் வந்து இந்த சென்சரு ஸ்கோப்பு அதெல்லாம் டக்குன்னு ஃபேமஸில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபேமரியில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கூட ஷூட் ஆகாது, ஆனால் அது யூஸிங் வந்து இதுக்கு தான் லாங்காக இருக்க ஷூட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 வீட்லேயே அவங்களோட முட்டை இன்னும் நாங்கள் ஒரு கிளர் கூட நாளால் அதுக்குள்ளே போட்டு விட்டுட்டாங்க நம்ம டீமே. பூயா நாளைக்கு அவன் கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் ஒன்று கண்டிப்பாக விடும். பூயா சம பூயா, இங்கே பாருங்க, அவர் 7 நான் 2 3 2 இந்த மாதிரியா மாஸ்டர் அவர் தான் வாங்கினார். எம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.